சீதனம் என்கின்ற பகுதியில் பெண்களுக்கு போடப்படும் நகையும் சேருமா அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு. சீதனம் என்ற பகுதியில் நகை சேராது அப்படி என்று சொல்லி சீதனத்தை இஸ்லாம் சொல்லுகின்ற எல்லைக்கு மேலாக எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. சீதனத்தை அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய வரைமுறைகளெல்லாம் தாண்டி எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க நகையெல்லாம் என்ன செய்யாது, அதில் வந்து சேராது. ஒரு 40 பவுன் நகை போடுறாங்கன்னா அது அதில் வந்து சேராது. வீட்டில் கொடுக்கப்படக்கூடிய வீரோ அல்மாரி கட்டில் வீட்டுடைய தளபாடங்கள் வீட்டு வசதிகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து சீதனத்தில் என்ன செய்யாது, சேராது. ஆனால் வீடு சீதனத்தில் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹு அலம், இந்த பிரிப்புக்கு என்ன ஆதாரம் என்ன அடிப்படையோ தெரியாது. நாங்கள் சீதனத்தை எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்னு சொன்னால், குர்ஆனிலும் சுன்னாவிலும் அல்லாஹு தாலா பெண்ணுக்கு மகர் கொடுங்கன்னு சொல்கிறான். மனம் வந்து அவர்களது மகரை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இப்போ இந்த மகர் கொடுக்குற இடத்துல நாங்கள் மகரை கொடுத்துட்டு பெரிய அமௌண்ட்டை வந்து அவங்கள்ட்ட இது பைஃபோஸாக வாங்குவோமாக இருந்தால் இது ஒரு ஹராம். இதுதான் நாங்கள் விளங்கினது சீதனத்தை பற்றி. சீதனத்தை பற்றி குர்ஆன்லேயும் சொன்னாலே சீதனம் என்ற வார்த்தை வரலை. அதாவது அரபில் வந்து இந்த வண்டிக்கு தான் என்ன தூத்தான்னு என்ன செய்கிறாங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களே தவிர, மற்றபடி அதாவது ஒரு தலியான ஒரு வார்த்தை என்ன செய்யலை, இதுக்கு வரலை. அப்போ நாங்கள் என்ன விளங்குகிறோம் சீதனம்னா, அல்லாஹு தஆலா வந்து பெண்களுக்கு மகரை கொடுங்கன்றோம். அதுக்கு பதிலாக நாங்கள் பைஃபோஸாக மகர் வந்து பைஃபோஸாக எடுக்கிறது பெண். ஒரு பெண் வந்து நீ தா அப்படி என்று சொல்லி எடுப்பது தான் மகர். இவ்வளோ தரணும் அப்படி என்று சொல்லி எடுப்பது மகர். அதை இவர் கொடுத்தே ஆகணும் அப்படி என்று சொல்கிறது மகருடைய பகுதி. ஆனால் சீதனம் என்றது அதே மாதிரி நாங்கள் பெண்கள்கிட்ட இருந்து ஒரு நீ தந்த ஆகணும் அப்படின்னு எடுத்தோம்னா அது சீதனம் என்று சொல்கிறோம். எனவே அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு மார்க்கத்தில் அடிப்படை இல்லை. அது நகையாக இருக்கலாம், சோறாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், தளபாடமாக இருக்கலாம். இதுதான் நம்ம சீதனத்துக்கு விளங்கினது. ஆனால் சீதனத்தை மார்க்க எல்லைகளெல்லாம் கடந்து எதிர்க்கக்கூடியவங்க சொல்கிறாங்க ஒரு 50 பவுன் நகை போட்டால் அதெல்லாம் என்னது சீதனத்துக்குள்ளே வராது, வீட்டு தளபாடங்கள் கட்டிடங்கள் அது வீட்டு தளபாடங்கள் ஆபரணங்கள் இந்த ட்ரெஸ்ஸல் இதெல்லாம் சீதனத்துக்குள்ளே என்ன செய்யாது வராது அப்படின்றோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால், அதாவது ஒரு விஷயம் சீதனத்துக்குள்ளே வருமா இல்லையா என்பதற்கு பொருள் அடிப்படையில் உள்ள வேறுபாடு பிள்ள நகை வேறு, நிலம் வேறு, தளபாடம் வேறு, சாப்பாடு வேறு, இப்படி பிரிக்கிறது வந்து இது எந்த அடிப்படையில் பிரிக்க, மனோவீச்சை அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரிப்பு. நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு பெண் மனமுவக்காமல் பைஃபோஸாக எடுத்தால் சீதனம். அவர்களாக விரும்பி திருமணத்தை நல்ல முறையில் நடத்தி கொள்ளணும் என்கின்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க எதை கொடுத்தாலும் அது சீதனம் இல்லை. அவங்களுடைய மனமுவத்தல் தான் அங்கே மிக முக்கியமான விஷயம், மன விருப்பம் தான் மிக முக்கியமான விஷயம். அவங்க ஒரு நகையை மனமுவக்காமல் நம்ம வைஃபோஸாக எடுத்தோம்னா அது சீதனம். வீட்டையே அவங்க என்ன மனமும் வந்து சந்தோஷமாக அந்த திருமண வாழ்க்கை மனமாக இணைய வேண்டும் என்கிறதுக்காக கொடுக்கப்படுமாக இருந்தால் அது சீதனம் இல்லை. அவங்க அது விருப்பத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் பலர் என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த தம்பிக்கு போகாதே, நானாக்கு போகாதே, அன்பளிப்பு அந்த தவறாக முறையில் கொடுக்கப்பட்டால், இது இரண்டாவது பிரச்சனை. இப்போ முதலாவது நாங்கள் சீதனமெண்டா என்னென்று வரைவிலக்கணப்படுத்துறது ஒரு பகுதி. கொடுக்கப்படுற சொத்து அவங்க அந்த தந்தைக்கு சொந்தமான சொத்தா, அதான் அநியாயமாக வந்த சொத்தா, முறையாக கொடுக்குறாரா இல்லையா, களவெடுத்த சொத்தா, இன்னொருத்தர சொத்தை பறிக்கிறாரா இல்லையன்றது இன்னொரு பகுதி. அது அந்த பகுதி இன்னொரு அம்சம். நம்ம சீதனமட வரைவிலக்கணத்தை நம்ம பார்க்குற நேரத்தில் என்ன பார்க்கணும்னா, பைஃபோஸாக கொடுக்கப்படுறது எது, மனமுகத்தலோடு கொடுக்கப்படுறது எதுன்றதான் இங்கே என்ன செய்யணும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். எனவே நகையாக இருந்தாலும் சரி, அது சாதாரண ஒரு பவுனாக இருந்தாலும் சரி, ஒரு சகன் சோறாக இருந்தாலும் சரி, திருமணத்தை இதை காட்டி பலவந்தமாக அது எடுக்கப்படுமாக இருந்தால் ஒரு பெண் பகுதியிலிருந்து அது சீதனம். மனமு வந்து எடுக்கப்படுமாக இருந்தால் அது வீடாக இருந்தாலும் அது சீதனம் அல்ல. இதுதான் அந்த சகோதரருக்காக நாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய பதில். இது தவிர வேறு மாதிரி பிரிக்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை.